இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறவங்களே என்னங்க இது இவ்வளோ சொல்கிறாங்க, நீங்களும் தலையை விரித்து போட்டுட்ருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. சரி, பெண்களுடைய அந்த நுனி முடியிலேருந்து அந்த தண்ணி வந்து கீழே சொட்டிட்டுனா அது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பசுமாடை கொன்ன பாவம். அது நின்றுக்கிட்டு தலையை தொகுட்டக்கூடாது, உட்காந்துட்டு தான் தலையை தொகுட்டணும், நிலப்படியில் உட்காரக்கூடாது. தலைவிரி கோலம் அப்படிங்கிறது அமங்கலமா, அதை பற்றி சொல்ல முடியும். கூந்தல் அப்படிங்கிறதே நம்மளுடைய குடும்பம்னு சொல்லுவாங்க. நீ நேர் வகடு எடுத்துக்கணும், கோண வகடு எடுக்கக்கூடாது, நேர் வகடு தான் எடுக்கணும். அந்த நேர் வகடு எடுத்து அந்த பின்னல் நம்ம பின்றோம் இல்லையா, இது வந்து டெல்ஸ் அபவுட் த பாண்டிங் ஆஃப் த ஃபேமிலி. நீ வந்து குடும்பத்தை ஒரு 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 கை வந்து அது உன் கணவன், மனைவி, உன் குழந்தை. ஸோ அது எல்லாமே அப்படி பின்னி நீ வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா குஞ்சலம் தான் போட்டுப்பாங்க, அதுலேயுமே மூணு தான் இருக்கும் அந்த குஞ்சலம். அப்போ அந்த ஒரு குடும்பத்தை எப்படி நீ கோர்வையாக நீ வச்சுக்கிற அப்படிங்கிறதுக்கு தான் பெண்கள் வந்து பின்னல் பின்னிக்கணும், தலையை வந்து விரித்து போட்டுக்க கூடாது அப்படிங்கிறது. ஸோ அந்த பின்னல் வந்து நீ உன் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோடு இருப்பேங்கிறத இந்த பிக்ஸ். அண்டு ஜென்ரலாகவே நீ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு அமங்கலமாக ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா அந்த டைமில் தான் வந்து தலையை விரித்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக ஒரு மங்களகரமாக பெண்கள் இருக்கணும் அப்படின்னாலே யூ ஹாவ் டு டை யுவர் ஹேர். நீ வந்து பின்னல் போடுறதுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு போனிட்டேலாவது போட்டுக்கலாம். அப்போ அந்த முடியை வந்து நீ சேர்த்து வைக்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒரு குடும்பத்தை நீ எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கோடு வச்சுக்குவேன் அப்படிங்கிறது தான், அதுதான் மெயின் ரீசன். அப்போ கோவிலுக்கு போகும்போதும் சரி, கல்யாண வீடுகளுக்கு போகும்போது எந்த சுப காரியத்துக்குமே நீ தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. இந்த தலைக்கு குளிச்சுட்டு பொம்பளைங்களாக இருக்கட்டும், ஆம்பளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தலை குளிச்சுட்டு அந்த முடியில் இருக்கிற தண்ணி பூமியில் விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுடைய அந்த நுனி முடியிலேருந்து அந்த தண்ணி வந்து கீழே சொட்டித்துனா அது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஒரு பசுமாடை கொன்ன பாவம். அது அதனால் அந்த நுனி முடியிலேருந்து தண்ணி சொட்டக்கூடாது, ஃபுல்லாக அதை ட்ரை பண்ணிட்டு தான் நீ அதுக்கப்புறம் தலையை விரித்து போடணும்னு. அண்டு நின்றுக்கிட்டு தலையை தொகட்டக்கூடாது, உட்காந்துட்டு தான் தலையை தொகட்டணும், அண்ட் நிலப்படியில் உட்காரக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய பெண் குழந்தைங்க வந்து ஃப்ரீடம் ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து ரொம்ப ஆணாதிக்கம், பொம்பளைங்களுக்கு தான் எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வந்ததுனால அப்படி அப்படி அப்படியே நிறையா குறைஞ்சது தான். பட் நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயமுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும், அப்போ தான் குடும்பத்தில் வந்து செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக நான் போகிறேன், நான் வந்து என்னுடைய சந்தோஷத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, இதை பண்ணாலே போதுமானது தான். பட் இதை விட்டுட்டு நீங்கள் இல்லாத ஒன்றை தேடும் பொழுது எங்கேருந்து வரும் இல்லையா? கரெக்டு, கரெக்டு. அது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், பட் மோஸ்ட் ஆஃப் தெம் தே டோன்ட் ஃபாலோ. கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நான் தலையை விரித்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்க்குறவங்களே என்னங்க இது இவ்வளோ சொல்கிறாங்க, நீங்களும் தலையை விரித்து போட்டுட்ருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒரு குட்டி போனிட்டையிலாவது நான் போட்டுக்கிறேன். கரெக்டு. இப்போ வந்து இப்போ இந்த நீ பண்ணுற பற்றியா? ஆமாம். இது வந்து ஜென்ரலாக உன்னோட ஃபேமிலியை நாளைக்கு நீ வந்து எப்படி ஒரு பாண்டிங்கோட வச்சுக்குவேன் அப்படிங்கிறது தான். அதனால தான் இந்த செவ்வாய் வெள்ளி இதெல்லாம் கிழமைகள் எல்லாம் பார்த்தாங்க. அந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மாதிரி தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் மங்களகரமான நாட்கள், பூஜைக்கு உகந்த நாட்கள், அதுவும் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாட்கள் அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இந்த தலைவாரி பின்னுறது அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு ட்ரெண்டிங்காக யாராவது ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி அது ட்ரெண்டிங்கில் அது அப்பப்போ எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேம். இந்த சமந்தா ஹேர் ஸ்டைல் வந்து தெரி படத்துல எல்லாம் அழகாக இப்படிலாம் போட்டுப்பாங்க. அதுவும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க நிறைய பெண்களுக்கு வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் போகணும், இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்ட் வருது, அவங்க அந்த அர்ஜென்சியை வந்து ஃப்ரீ ஹேரில் காமிச்சிடுறாங்க. சரி, நம்ம ஃப்ரீ ஹேர்லேயே போயிடலாம். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஃப்ரீ ஹேராக இல்லாமல் இப்போ நீ போட்டு இதை மாதிரியாவது போனி போட்டுக்கணும். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே ஆண்களுக்கு ரொம்ப கிடையாது, பெண்களுக்கு தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆண்களுக்கு எதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்னு சொன்னால், ஜென்ரலாக இப்போ வந்து அவங்க குளிச்சுட்டு வராங்கன்னா வெறும் ஒரு இடுப்பில் வெறும் ஒரு துண்டு கட்டிட்டு அவங்க வந்து சாமி கும்பிடக்கூடாது, ரெண்டு துண்டு கட்டணும், ஒரு வேஷ்டி கட்டி இடுப்பில் துண்டு கட்டணும். ஒரு துண்டோட ஒரு மங்களகரமான ஒரு விஷயத்த ஆண்கள் செய்யக்கூடாது.
ஏன்னா நம்ம எல்லாமே பொம்பளைங்களை பற்றியே பேசுகிறோம். ஏன்னா ஆம்பளைங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால் ஒரு வீட்டில் குளிச்சுட்டு வராங்க, பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேஷ்டி மட்டும் கட்டி பண்ணக்கூடாது, இடுப்பில் அந்த அங்கவஸ்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையும் கட்டி தான் அவங்க செய்யணும். அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஜென்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி. அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.